உவமைகளினாலே அன்றி. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின்மேல் வைக்கிறதற்கே அன்றி, மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியிலுள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். விளக்கு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? நல்லவர்கள் நற்காரியங்களை செய்ய வேண்டும், நல்லவர்கள் தங்கள் ஜீவியங்களில் நற்கனிகளை கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களுக்கு தக்கதாக அவர் நம்மிடத்தில் பிரதிபலன்களை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும் தம்முடைய வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை பலன் கொடுக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மேல்தான் வைக்க வேண்டும். விளக்கை ஏற்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைத்தால் அதன் வெளிச்சம் வெளியே தெரியாது, அந்த விளக்கினால் பிரயோஜனம் இராது, அப்படி யாரும் செய்யவும் மாட்டார்கள். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல்தான் வைப்பார்கள். விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே தேவனிடமிருந்து வரங்களை பெற்றிருக்கிறோம். இந்த வரங்களை பலன் கொடுக்கும் பிரகாரமாக பிரயோஜனமுள்ளதாக நாம் பயன்படுத்த வேண்டும். வரங்களும் கிருபைகளும் மனுஷனை ஒரு விளக்கை போல் மாற்றுகிறது. விளக்கு வெளிச்சம் கொடுக்கும், ஆயினும் நீதியின் சூரியனாகிய தேவனுக்கு முன்பாக நமது விளக்குகள் எல்லாம் ஒளி மங்கியதாகவே காணப்படும். சூரியனுக்கு முன்பாக எந்த விளக்காலும் பிரகாசமாக ஒளி கொடுக்க முடியாது. நம்முடைய விளக்கு குறைபாடு உடையது. விளக்கு அதிக நேரம் எரிந்தால் எண்ணெய் குறைந்து போய் அது அணைந்து போகும். காற்று பலமாக அடித்தாலும் விளக்கு அணைந்து போகும். மனுஷருடைய விளக்குகள் நிரந்தரமாக எரிவதில்லை. தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கால வரம்புக்கு உட்பட்டே அவை எரியும், அதன் பின்பு அணைந்து போகும். விசுவாசிகளில் சிலர் ஏற்றப்பட்ட விளக்கை போல் இருக்கிறார்கள், ஆனால் தங்கள் விளக்கை மரக்காலின் கீழும் கட்டிலின் கீழும் வைத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை இவர்கள் தங்களுக்கும் பயன்படுத்துவதில்லை, மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்வதில்லை. இவர்கள் விளக்கல்ல, புகை மூட்டத்தில் புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பு தணலை போன்றவர்கள். இவர்கள் ஒருபோதும் எரிய மாட்டார்கள், புகைந்து கொண்டே இருப்பார்கள். ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கிறவர்கள் தங்களை விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். எல்லோருக்கும் பிரயோஜனம் உண்டாக பிரகாசமாக எரிய வேண்டும். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பிறருக்கு நன்மை செய்யும் வாய்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக எந்த விளக்கும் ஏற்றப்படுவதில்லை.
பிறருக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே விளக்கு ஏற்றப்படுகிறது. அந்தரங்கமும் மறைபொருளும். வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது கிருபைகளையும் வரங்களையும் அளவில்லாத ஐஸ்வர்யங்களாக தருகிறார். இந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும். பூமியில் புதைத்து வைத்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தார். அவர்கள் அதை ரகசியமாக மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சுவிசேஷம் கொடுக்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியை பிரகடனம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஓமையின் வியாக்கியானத்தை தமது சீஷர்களுக்கு தனிமையில் கூறினாலும் இதன் மறைபொருளை சீஷர்கள் எல்லோருக்கும் வெளியரங்கமாக அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா மறைபொருளும் வெளிக்கு வர வேண்டும். எல்லா அந்தரங்கமும் வெளியரங்கமாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பு வெளிப்படுத்தப்படாத சத்தியங்கள் இனிமேல் பூரணமாக வெளிப்படுத்தப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கும் சத்தியங்களை புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. கேட்க கடவன், கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவரியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் தங்கள் ஆத்மாவில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவிசேஷ வசனங்களை தங்களுடைய ஜீவியத்தில் கடைபிடிக்க வேண்டும். அவற்றை பயன்படுத்த வேண்டும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவன். அது மாத்திரமல்ல, நாம் கேட்கிறதை கவனிக்கவும் வேண்டும். நாம் கேட்கும் வசனத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை நமது காதுகளால் கவனமாக கேட்டு நமது ஜீவியத்தில் கவனமாக கடைபிடிக்க வேண்டும். நாம் கேட்டும் அதன்படி செய்யவில்லை என்றால் நாம் கேட்பதினால் ஒரு பயனும் இல்லை. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை உபதேசிக்கிறவர்கள் முதலாவதாக தங்களுடைய ஜீவியத்தில் சுவிசேஷ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவற்றை பிரசங்கம் பண்ணுவதனால் ஒரு பயனும் இல்லை. ஆகையினால் நாம் கேட்கிறதை கவனிக்க வேண்டும். நன்மையான காரியங்களை கேட்கும்போது அவற்றை உறுதியாக பற்றி கொண்டு நமது ஜீவியத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மை போஷித்து பராமரித்து வழிநடத்துவார். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் தாளந்துகளை நல்ல முறையில் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினால் நமக்கு மேலும் பல தாளந்துகள் கொடுக்கப்படும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஞானத்தை பயன்படுத்தினால் நமது ஞானம் மேலும் விருத்தியாகும். கேட்கிற நமக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவனிடத்தில் தாளந்துகளை கேட்கும்போது அவை நமக்கு கொடுக்கப்படும். அவற்றை மூடி மறைத்து வைக்காமல் பயன்படுத்த வேண்டும். கிருபையும் வரங்களும் பயன்படுத்தும் போது அது விருத்தி அடையும். நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றை நாம் இழந்து போவோம். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். தாளந்தை புதைத்து வைப்பது நம்மிடத்தில் அதை நம்பி ஒப்படைத்திருக்கும் தேவனுக்கு நாம் செய்யும் நம்பிக்கை துரோகம். கிருபையும் வரங்களும் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவை துருப்பிடித்து பிரயோஜனமற்றதாகிவிடும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்னும் இந்த வசனத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாம் எதை கேட்கிறோம் என்பதில் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். நாம் சரியானதை சரியானபடி கேட்டால் நமக்கு அதிக ஆசீர்வாதம் உண்டு. நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மிடம் உள்ள ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து கூறும்போது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். தேவனுடைய ராஜ்யம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய்
விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. சுவிசேஷத்தின் நல்ல விதை இந்த உலகத்தில் விதைக்கப்படுகிறது, மனுஷருடைய இருதயங்களில் விதைக்கப்படுகிறது. சுவிசேஷத்தின் மூலமாக பல அற்புதமான நன்மைகள் உண்டாகிறது. சுவிசேஷம் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக கிரியை நடப்பிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆரவாரத்திற்கு உரியது அல்ல, அமைதியாக கிரியை செய்வதே தேவ ராஜ்யத்தின் சுபாவம். ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைக்கிறான், விதைத்த பின்பு விதையை பார்க்க முடியாது, அது மண்ணுக்குள் காணாமல் போனது போல மறைந்து கொள்ளும். விதை மண்ணுக்குள் இருந்தாலும் அது மறித்து போகவில்லை, ஜீவனோடு இருக்கிறது. தான் வளருவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் விதை அந்த மண்ணுக்குள்ளே பெற்றுக்கொண்டு வளர்கிறது. விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் வளரும்போது நிலத்தை பார்ப்பதற்கே பசுமையாக இருக்கும். இது எப்படி வளர்கிறது என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். விதைக்கப்பட்ட விதை அமைதியாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தான் விதைக்கும் விதை எப்படி வளர்கிறது என்பதை விதைக்கிறவனால் விவரிக்க முடியாது. இது இயற்கையின் இரகசியங்களில் ஒன்று. அவன் விதைக்கும் விதை அவனுக்கு தெரியாத விதமாய் முளைத்து பயிராகிறது. இது போலவே நாம் ஒருவருடைய உள்ளத்தில் வசனத்தை விதைக்கும் போது அவருடைய இருதயத்தில் ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியையை நடப்பிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. காற்றை நமது கண்களால் காண முடியாது, ஆனால் காற்று அடிக்கும் ஓசையை கேட்கிறோம். காற்று எந்த திசையில் அடிக்கும் என்று நம்மால் நிதானிக்க முடியாது. இதுபோல இயற்கையில் பல காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இரகசியமாகவே உள்ளது. அதுபோலவே தேவனுடைய ராஜ்யம் நிலத்தில் நமக்கு தெரியாமல் முளைத்து பயிராகும் விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. விதைக்கிறவன் வயலில் விதைக்கு செல்லும் போது விதையை தூவுகிறான். இதை மாத்திரமே இவனால் செய்ய முடியும். விதையை முளைக்கச் செய்யும் வல்லமையோ அதிகாரமோ விதைக்கிறவனுக்கு இல்லை. ஒரு விதையை முளைக்கச் செய்ய அவனுடைய சுய பலத்தினால் எதுவும் செய்ய முடியாது. ஆகையினால் அவன் விதையை விதைத்துவிட்டு இரவில் தூங்கிவிடுகிறான். பகலில் விழித்து பார்க்கிறான், அந்த விதை முளைத்து பயிராக இருக்கிறது. இயற்கையின் பிரமாணத்தின்படி நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை முளைத்து பயிராகிறது. இதன் பின்பு அந்த பயிர் வளர்ந்து கனிதரும் மரமாகும். இதுபோலவே கிருபையின் வார்த்தையும் நமக்குள் கிரியை நடப்பிக்கிறது. நாம் விசுவாசத்தோடு கிருபையின் வார்த்தைகளை நமது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கிருபை கிரியை செய்யும். இது தேவனுடைய தெய்வீக பிரமாணம். இதுவே தேவ கிருபையின் பிரமாணம். முன்பு முளையையும், எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஒரே நாளில் வளர்ந்து பயிராகி மரமாகி கனி தந்து விடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அது முளைக்க ஆரம்பித்தவுடன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இயற்கையின் பிரமாணம் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபையும் அதுபோலவே நமது இருதயத்திற்குள் தொடர்ந்து கிரியை செய்யும். நமக்குள் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆரம்பத்தில் நமது வளர்ச்சி கொஞ்சமாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் கனிதரும் பிரகாரமாக வளர்ச்சி பெற வேண்டும். விதையை விதைக்கும் போது முதலில் விதையின் முளைதான் நமக்கு தெரியும். அதை பனி மூடியிருக்கும். காலால் மிதித்தால் அது நசுங்கி போகும். சில சமயங்களில் பனியின் குளிர் தாங்காமல் முளை கருகி போகும். அப்படிப்பட்ட சிறிய ஆரம்பம்தான் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் கொடுக்கிறது. தேவனும் தமது கிரியைகளை இந்த விதையைப் போலவே ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக செய்கிறார். நமது ஜீவியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமது சித்தத்தை நிறைவேற்றி வருவார். தேவனுடைய கிரியை ஒருபோதும் தடைபடுவதில்லை. ஏற்ற வேளையில் அவர் தமது சித்தத்தின் பிரகாரமாக தமது காரியங்களை நிறைவேற்றுவார். அறுப்பு காலம். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். விதைக்கப்பட்ட விதை முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுத்து பூரண வளர்ச்சி பெறும். பயிர் வளர்ந்து அது அறுப்பு காலத்திற்கு ஆயத்தமாக இருக்கும். அப்போது அந்த விதைகளை விதைப்பவன் அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும் பயிர்கள் அறுவடை செய்யப்படும். நமது இருதயத்திலும் ஆத்மாவிலும் விதைக்கப்பட்டிருக்கும் சத்திய வசனம் வளர்ந்து கனி தருகிறது.
அப்போது அந்த கனிகளை இயேசு கிறிஸ்து அறுவடை செய்கிறார். ஏற்ற காலத்தில் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏற்ற காலத்தில் கனி தருவார்கள். தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கனிதரும் வளர்ச்சி பெறுவார்கள். இதுவே அறுவடை காலம். அறுவடை செய்யப்படும் கோதுமை தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும். கடுகு விதை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். தேவனுடைய கிருபையின் கிரியை ஆரம்பத்தில் சிறிய அளவில் இருக்கும், முடிவில் பரிபூர்ணமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதை எந்த ஓமையினால் திருஷ்டாந்தப்படுத்துவோம் என்று இயேசு மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கப்பட்ட ஒரு விதைக்கு ஒப்பிட்டு கூறினார். இப்போதோ தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கும் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருப்பதாக கூறுகிறார். சுவிசேஷத்தின் ராஜ்யம் ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கும். கடுகு விதை பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருப்பதைப் போல சுவிசேஷத்தின் ராஜ்யமும் ஆரம்பத்தில் சிறியதாகவே இருக்கிறது. ஆத்மாவில் தேவனுடைய கிருபை கிரியை நடப்பிக்கும் போது அது ஒரு சிறிய ஆரம்பத்தின் நாளாகவே இருக்கிறது. மனுஷனுடைய கையளவு மேகத்தைப் போல தேவனுடைய கிருபை ஆரம்பத்தில் சிறியதாகவே இருக்கும். கையளவு மேகம் பெருமலையாக மாறுவது போல சிறிதளவு கிருபையே பின்பு நிறைவான கிருபையாக மாறுகிறது. பெரிய காரியங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சிறியதாகவே இருக்கும், சிறியதே வளர்ந்து பெரிதாகும். அப்போஸ்தலருடைய ஊழியமும் ஆரம்பத்தில் சிறிதாகவே இருந்தது. அதன் பின்பு அவர்கள் உலகத்தை கலக்கும் அளவிற்கு பெரிய ஊழியத்தை செய்தார்கள். கடுகு விதை விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகும். இது ஒரு பரிபூரண வளர்ச்சி. பரிபூரணம் ஒரு ஆசீர்வாதம். ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் பார்ப்பதை விட அதன் பரிபூரணத்தில் பார்க்கும்போது அது நேர்த்தியாக இருக்கும். கடுகு விதை பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தாலும் அது விதைக்கப்பட்ட பின்பு வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகிறது. சுவிசேஷத்தின் ராஜ்யமும் ஆரம்பத்தில் இந்த பூமியில் சிறிய அளவில் ஸ்தாபிக்கப்பட்டது. அது வளர்ந்து பெரிதாகி தற்போது பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் பரந்திருக்கிறது. கடுகு விதைக்கும் வளர்ந்து பெரிதான பூண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதுபோலவே இந்த பூமியில் உள்ள புதிய விசுவாசிகளுக்கும் பரலோகத்தில் உள்ள மகிமை அடைந்த பரிசுத்தவான்களுக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. புதிய விசுவாசி ஆரம்பத்தில் கடுகு விதையைப் போல இருக்கிறார். அந்த விதை விதைக்கப்பட்டு வளர்ந்து பெரிய பூண்டாக வளர்வது போல புதிய விசுவாசியின் உள்ளத்தில் சுவிசேஷம் விதைக்கப்பட்டு அவர் பரலோகத்தில் மகிமையடைந்த பரிசுத்தவானாக வளர்ச்சி பெறுகிறார். ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். ஆகாயத்து பறவைகள் என்பது மத்தேயு 13:19, லூக்கா 8:12 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் சாத்தானுடைய வல்லமைகளை குறிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சாத்தான் வஞ்சிப்பான். தன்னுடைய உபதேசமே உண்மையான உபதேசம் என்று கூறி துர் உபதேசத்தை ஜனங்கள் மத்தியில் தூவுவான். சத்தியத்திற்கு புறம்பாக உபதேசிக்கிறவர்கள் கூட தாங்களே உண்மையான விசுவாசிகள் எனவும் தங்களுடைய சபைகளே உண்மையான சபைகள் எனவும் சாதிக்கிறார்கள். அவர்களுடைய கனியினால் நாம் அவர்களை அறிய வேண்டும். கேட்டறியும் திராணி. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கிறவர்களிடம் ஓமைகளினால் மாத்திரமே பேசுகிறார். அதிலும் அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான காரியங்களை பயன்படுத்தி ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்க முறை மிகவும் எளிமையானது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பு
இந்த ஓமைகளை கேட்டவர்கள் இதை பற்றி தியானித்து பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வசனத்தினால் இவர்கள் மறுபடியும் தங்களை போஷித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வசனங்களை பேசிய போது சீஷர்கள் அவற்றை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பின்பு அவர் வசனங்களை ஓமைகளினால் விவரித்த போது சீஷர்கள் அவற்றை புரிந்து கொள்கிறார்கள். ஓமைகளின் வியாக்கியானத்தை சீஷர்கள் தம்மோடு தனித்திருக்கும் போது மாத்திரமே இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்தில் அதற்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து நேர்த்தியாக செய்து முடிக்கிறார்.